ரெண்டு பேர் இருந்தாலும் வந்து நாளைக்கு நான் ஏதோ ஒரு கேஸ்ல கண்டிப்பா உள்ள போவேங்க. உடனே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ உங்களை கைத்தி விடுறதுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காரா எப்படி? இல்ல அவங்களே கேளுங்க, நான் அப்படிலாம் சொல்லுவேன். கொஞ்ச நாள் வச்சிருந்தாச்சு, இப்போ கைத்தி விட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல மேடம், அப்படி அப்புறம் அவங்களே கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்களா. நான் ரைட் மா நான் வீட்டுக்கு வரமா அழுவாதீங்க. உங்க பேருமா? அமீர் தவல். அமீர், இது கேமரா இருக்கு, இது ப்ரோக்ராம் எல்லாம் தெரியுமாமா உங்களுக்கு? தெரியுங்க. தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? தெரிஞ்சுதான், என் பிள்ளைங்க எனக்கு அதுக்காக வந்திருக்காங்க. இது வெளியெல்லாம் தெரியாது உங்களுக்கு, ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு 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 என் பிள்ளைங்க வேணும். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல? இல்லை, யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. சொல்லுங்க. எனக்கு 99 கல்யாணம்மா, எனக்கு 5 கூட ஆகலை, எனக்கு அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, இறந்து போயிட்டாங்க. எங்கள் அண்ணங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப இந்த அழைப்புன்னு சொல்லுவாங்க, தாலி கட்டி கூட்டிகிட்டு போவாங்களா, அப்பயே இந்த செருப்பு போட்டிருக்கதெல்லாம், இந்த செருப்பெல்லாம் நீ இதுதான் வச்சுக்கணும், இதுதான் போட்டுக்கணும், இனிமேல்லாம் வாங்கி கொடுக்கணும், வெளியில் போனால் செருப்பு போட்டுலாம் போகக்கூடாது, ஊருக்குள்ளே வெளியில் வாசல் வீட்டு வெளியில் போனால் செருப்பெல்லாம் போட்டுப்போம், அதெல்லாம் போட்டு போகக்கூடாது, வைக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசுவாங்க, இதே அடுத்தவங்க அடுத்தவங்கனே சொல்லி என்னை இந்த நிலைமை காக்கி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படி இருந்திருந்தேன், ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. நம்ம அண்ணன் தம்பி வீட்டுக்கார் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோம்? சும்மா நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப வட்டி கூட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் போய் சொல்லி தான் கல்யாணம். ஆனால் நான் போய் தான் கடை எல்லாம் கட்டினேன், தோல் சாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய பையன் வயிற்றுலேருந்து குழந்தை பிறந்துச்சு. நான் போ எனக்கு எங்கள் கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்க, அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உனே இது பண்ணாமையா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எல்லாமே செய்கிறாரு. எங்கள் அம்மா இறந்து போனப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காங்க, நான் என் பிள்ளைய வந்து உங்கள்கிட்ட தான் ஒப்படைச்சி போ, ஒரு பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இந்த பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் என் பிள்ளைய பார்த்து நல்லது கிடச்சி. அதனால் நான் சின்ன குழந்தையாக இருந்தேன் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணும்போது, அதனால எனக்கு அவர் எல்லாமே செய்வாங்க, எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே செய்வாங்க. எதோ நல்லது கட்டதுனால அவங்க தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவர் எனக்கு எல்லாம் செய், அவர் தான் எனக்கு உனக்கு எதுக்கு வாங்கி தராரு அப்படின்னு ஒரு தப்பானதில் சொல்லி இது பண்ணுறது. நான் அதுவும் பேசாமல், ஏன்னா வெளியில் தெரிஞ்சா ஊர் கூடி எல்லாத்துக்கும் ஒரு விசேஷம்னா எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் தான் நான் போவேன், கூட்டிகிட்டு போவாங்க, போய் யார் கூடயும் பேசக்கூடாது, நீங்களே கண்டிஷன் பண்ணிடுவாங்க. அதனால் யார் கூடயும் பேச மாட்டேன், யார் கூடயும் உக்கார மாட்டேன். இப்போ அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நான் வந்துடுவேன் இப்படிமா இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன ரொம்ப அடிக்கடி உடம்பு செல்லாமல் ஆயிரும் அவங்களுக்கு, என்ன தான் பண்ணதுன்னே தெரியாது எங்கள் வீட்டுக்காரருக்கு. திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்குதுங்குவாங்க, திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு பண்ணுவாங்க. அதே கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க, என்னால் தான் உடம்பு செல்லாமல் வந்துருச்சு, நான் போய் ஏதோ செஞ்சிட்டேன், ஆனால் எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் இன்றைக்கி தான் இது வெளியேறி வந்திருக்கேன். ஏன்னா என்னால் போய் போய் பார்த்தேன், முடியாத கண்டிஷனுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் சொல்லிடுவாங்க, மை வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சொல்லாமல் வந்தால் என் மாமியார் நாத்துனாரும் சேர்ந்துட்டு மயனோட உட்காந்துக்கிட்டு, அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க மயனை விட்டு. என் மாமியார் மயன் கூட தான் உட்காந்துருப்பாங்க எங்கள் வீட்டுக்கார் கூட, நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஒரு நான் வந்து வெளியாள் மாதிரி இருப்பேன், எது சொன்னாலுமே அவன் நான் வாய் திறந்து பொறுக்க முடியாது பேசுகிற மாதிரி வரும். அது பேசுனேன்னா அவன் அவன் வந்து முளைச்ச, நீ நான் முளைச்ச போய் ஆம்பளையா நீ அது முளைச்ச போய் மாதிரி பேசுகிற, ஆம்பளை பேசுனா கேட்டுக்க தான் வேணும். இவங்க எல்லா கூடவும் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு படுத்துருப்பிள்ளமா தூங்கிட்டு இருக்கும்போது வருவாங்க, வந்துட்டு நான் ஏதாச்சும் பண்ணனா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போய் அந்த பக்கம் படுத்துக்காங்கம்மா. அப்படியே வந்து வந்து பக்கத்தில் உக்காந்து போய் அந்த பக்கம் படுத்துக்குவாங்கம்மா அவங்க அம்மா கூட. நான் அதெல்லாம் சகிச்சுட்டு கூட பேசாமல் இருந்தேன். சந்தேகப்பட்டா? ஏன்னா அவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, கொஞ்சம் இதாக இருக்க மாட்டாங்க. கல்யாணம் வரப்ப சொன்னாங்கன்னா இவனுக்கு போய் இந்த பொண்ணு அப்பனாலும் நல்லா இருந்தேங்கம்மா, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இதாக இருந்தேன்னா இந்த பிள்ளைங்க இவனுக்கு போய் இந்த பொண்ணா உன்னிட்ட இவன் இருக்க மாட்டா, அவளுக்கும் உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்களாம்மா. அதனாலயே பயங்கரமா இது பண்ணுவாங்கம்மா, யாரு கூட யாரு இது பண்ணாலும் தப்பா நினைப்பாங்க. அதனால எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து சத்தியமாக நான் ஊருக்கு போனால் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் கூட பேச மாதிரி யார் கூடமே பேச மாட்டேன், பேசினா பயமா இருக்கும். இங்கே வந்து நான் கஷ்டப்பட முடியாதுன்னு பேசுவேன், பேச மாட்டேன் யார் கூடையும். எங்கள் அக்கா தான் கேட்பாங்க கல்யாணம், அவங்க என்ன திரும்ப கேட்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னே புதுசாக புருஷனை பார்த்தோன்னே
பேச மாட்டேங்கிறா, புருஷன் கூட இருக்கா அப்படிங்குவாங்க. ஆனால் என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே எல்லா குடும்பமும் என்னை பண்ணி போட்டு எங்கள் வீட்டில் போய் உடனே சொந்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இவன் எனக்கு என்ன பண்ணுறா, ஏதாவது சொன்னேன் என்னை வாய் பேசுகிறா, என்னை அடிக்க வரான்னு சொல்லி சும்மா போய் அங்கேயே சொன்ன சொல்லிடுறது. எங்கள் அண்ணங்க வந்து என்னை தான் திட்டுவாங்க. அவங்க என்ன எது எதுன்னு கேட்க மாட்டாங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு அப்படி பேசுகிற, அவங்க பெரிய மனுஷி பேசுனா நீ கேட்டுக்கொண்டிதானே அப்படின்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை தான் திட்டுவாங்க. அதனால் யார்கிட்டமே நான் தப்பு நான் அந்த இடத்துல அழுவே, நான் சொல்கிறது மட்டும் உங்களுக்கு எடுப்படாது. அவங்க இப்போ நான் இவ்வளோ கூடமே வாங்கிட்டு இருக்கேன், அவங்க வந்து முன்னாடி மிந்திக்கிட்டாங்கன்னா அது கூட புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா அப்படின்னு அதை பேசுனேன்னா டக்குனு எங்கள் வீட்டில் என்ன தங்க சொல்லுவாங்க, எதிர்த்து பேசுகிறத நான் பட்டு பட்டுனு பேசுகிறேன்மா. தப்புன்னு எனக்கு நான் தப்பு செஞ்சேன், தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒத்துக்குவேன். தப்பு செய்யாட்டி நான் எதிர்த்து பட்டுன்னு கேட்டுருவேன். என்னோடய கேரக்டர் அதான், பட்டுன்னு பேசிடுவேன், பட்டுன்னு இது பண்ணுவேன். அதான் நான். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ ரொம்ப டார்ச்சர் இதாக இருந்துச்சுமா. ஏன்னா இல்லைன்னா பூட்டு போட்டு விட்டுட்டு போகணும், பூட்டு போட்டு விட்டு போகணும். இந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க மேலாங்க, இவ்வளோலாம் சேர்ந்துக்கிட்டு இத்தனைக்கும் எனக்கு நான் தப்பு செஞ்சேன்னா செய்யலைன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். ஆனால் வந்து என்னை அழிக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை அந்த ஊரில். நான் என்ன தான் பாவம் பண்ணனே தெரியலங்க. தாலி கட்டி போன நாள்லேருந்து என்னை நிம்மதியாகவும் ஒரு நாளைக்கு கூட நான் அந்த ஊரில் நிம்மதி. அந்த தெருவில் என்னை இந்த ஆட்டி ஆட்டி படைக்கிறாங்க. போயினாலும் மற்றவங்கள்ட்ட அந்த தெரு விட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் இந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி. ரொம்ப குடும்ப தங்க முடியாமல் போய் ஆசிரமத்தில் போயிருந்தேன். இங்கே தான் என் வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி அடித்து. பின்னாடி வயல் இருக்குங்க மேம், அந்த வயலில் போய் ஆட்டுக்குட்டி ரெண்டு வச்சுருப்பேன். அந்த ஆட்டுக்குட்டியை போய் இப்படி கட்டணேன்னா ஒரு ஊருக்குள்ளே யார் வேணாலும் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கனா எவ்வளோ பேர் வராங்க, தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அப்படி தான் இப்படி இப்படி வீடு இப்படி இருக்குன்னா இது சுற்றி வர வயல் காடு தான். அந்த பின்ன அந்த பக்கம் காரங்க இருக்குது, இப்படி வீடும் வயலுங்க இருக்குது. அந்த வயலில் போய் அங்கே டாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா யாராச்சும் நின்றுட்டு வந்தாங்கன்னா நான் பார்த்துருக்க மாட்டேன். பார்த்துருப்பேன்னா பார்த்துருப்பிள்ளையே தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு அங்கிட்டு போய் அங்கிட்டு காட்ட பக்கத்தை போயிட்டு வந்தேன்னா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க போய் பின்னாடி போய் பார்ப்பாங்க, யார் யார் இருக்கா என்ன அப்படிலாம் சொல்லி போய் பார்ப்பாங்க, யார் வந்திருக்கா என்ன. நைட்டில் ஒரு 7 மணி போல் அந்த பக்கம் போனேன்னா போன பக்கத்தை போய் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவாங்க. நான் எதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, யாருமே என்னோட கஷ்டத்தை என் மாமியார் உட்காந்து. அவங்களும் தயங்கிட்டு நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க எதுக்கு அப்படி எல்லாம் பண்றாங்க? அதான் எதுவுமே மயம் பெறனா பேசக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் உட்காருனா உட்காரணும், என் தின்னா தெரிக்கணும். நான் கஷ்டப்படவே கேட்க மாட்டேன் மேம். இப்போ எப்படி இங்கே வந்தீங்க? நான் டிவி ஆனால் அப்போலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் மேம். உங்கள் ப்ரோக்ராம் நான் பார்ப்பேன், இந்த சேனல் போட்டாவே நான் பார்ப்பேன், பார்த்துட்டு இருப்பேன். அப்போலேருந்தே வரணும்னு சொல்லி இது பண்ணேன். கொடுமைப்படுத்தி ரொம்ப அடிச்சப்போ நான் போய் ஒரு டைம் ஆசிரமத்துக்கு போயிட்டேன் மேம். ஆசிரமத்து ரொம்ப நேரம் தாங்க முடியலை, எவ்வளோ தூரம் தாங்க. எங்கள் அக்கா காரி என்ன சொல்கிறேன்னா, ஆம்பளை அடித்தா என்ன அடிச்சிட்டு போகிறேன், செத்தாலும் வீடு இப்படி வீடு இருக்குங்க மேம். வீட்டுக்குள்ளே ரெண்டு பக்கத்து கதவை சாத்திக்கிட்டு அடித்து தர தரணும், என் முடி நல்லா இருக்குங்க வளைச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டு அடிக்க அருவாளை தூக்கிட்டு ஒரு செகண்ட் அன்னைக்கு பண்ணியதான் அன்றைக்கே நான் செத்துருப்பேங்க மேம். முடியை நல்லா சொல்லட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆடு ஓட்டிக்கிட்டு இருந்துட்டு வந்தேன். வந்து பார்த்துட்டு இருந்துட்டு எங்கே போயிட்டு வாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு தானே இப்படி வரேன், தான் பார்த்துக்கிட்டு தானே வந்தீங்க, நான் ஆடை ஊற்றுட்டு வரேன், நீங்கள் வரதை பார்த்து தானே ஆடை ஊற்றுட்டு வரேன் அப்படின்னு போய் இங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கிட்டு பயலுகளாக நிற்கிறாங்க, அதுக்கு தான் ஆடு ஓட்டிட்டு போனியா? சத்தியமாக இல்லைங்க. இப்போ நீங்கள் வண்டி வரதை பார்த்துட்டு தானேங்க நான் வந்து ஆடை ஊற்றிட்டு வரேன் அப்படின்னா, இல்லை நீ போய் சார் அங்கிட்ட என்னமோ பண்ணிட்டு வந்திருக்க, நேர்ட்ட போய் சார்ரா அவனால இருக்க. பொம்பளைங்கெல்லாம் இருக்க மாட்டாளுங்க, அது பொம்பளைங்கெல்லாம் இருக்கவே மாட்டாளுங்க. சும்மா அப்படி சும்மா இது பண்ணுறது பொம்பளைங்கெல்லாம் இருக்கவே மாட்டாளுங்க. அப்படி பச்சை பச்சையாக நான் ஒரு சில விஷயம்லாம் அப்படி பச்சை பச்சையாக சொல்லுவாங்க, கேவலமாக சொல்லுவாங்க. நான் அவ்வளோதையும் வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏதாவது சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் சொல்கிறான், அவன் பீடி குடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா என்ன பண்ணிட்டு இருக்கான், எவ கூட யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கிறானா அப்படிங்குவாங்க. ஆனால் இவங்க பண்ணுற கொடுமைலாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்க அவனா தண்ணி அடிக்கிறேன், பீடி சிகரெட்டா குடிக்கிறேன் இது மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுறான், யாரு கூடயும் போகிறானா, யாரு கூட உட்காந்துருக்கிறானா அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசுறது பண்ணுறதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது நான் ஆள் இருந்தால் தான் இவங்க பேசுறதெல்லாம் சொல்லி பேசுவாங்க. இப்போ எதுக்கு திடீர்னு வந்திருக்கேன்? நான் ஆசிரமத்தில் போய் இருந்தேன் மேம். ஆசிரமத்தில் போய் இருந்தப்போ ஒரு மாதம் வரைக்கும் இருந்தேன். ஒரு மாதம் வரைக்கும் போயிருந்தப்ப பக்கத்தில் ஒரு பையன் நான் சொல்லி
இவன் தான் இவன் தான் எங்கிட்ட கூட்டிகிட்டு போய் வச்சுருப்பாங்க போல, இவன் தான் என்னமோ இது பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி அவன் எங்கே இருந்தான் என்னங்கிறதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இங்கே வீட்டில் உங்கள் குடும்ப தாங்க முடியாது பிடிச்சி அடிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு இது பண்ணோன்னே கதவை பிடிச்சி பின்னாடி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க வேடிக்கை தான் அங்கே பக்கத்தில் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்களா இல்லை? நான் மட்டும்தான் போனேன். பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்களோ வந்து என்னை வந்து யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அருவாமனை இருக்கு பாருங்கள், அந்த அருவாமனையை போய் இழுத்து இழுத்து பண்ணும்போது இந்த இடிச்சு விட்டுருச்சு கதவு, அந்த சின்ன கதவை ஆடுப்படிக்குள்ளே போகிறப்ப அப்படி இடிச்சு விட்டோன்னே அந்த அருவாள் அப்படி குனிஞ்சு எடுக்கங்காட்டி அதில் இடித்தோடனே கை விட்டுருச்சு, கையை பிடிங்கி எரிஞ்சிட்டு கதவை திறந்துட்டு ஒரே ஓட்டமாக ஒடியாந்து வைக்க போர் இருக்கு. அந்த வைக்க போரில் ஒளிஞ்சிருந்து அப்படியே ஒடியாந்து ஒரு தானே செஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கோயிலுக்கிட்ட. அங்கே அவங்க வீட்டில் வந்துருந்தேன், அங்கே வந்து அங்கே தெரியப்பட்டு அங்கே போய் இருக்கிறாடான்னு சொல்லி இது பண்ணோன்னே அங்கே வந்தாங்க. அந்த அண்ணன் வந்து இங்கே உள்ள களத்துக்குள்ளே வர வேலையெல்லாம் வச்சுக்காத, அந்த குள்ள உயிர் பொழைச்சிருக்கதே அதற்கு நீ பண்ணதெல்லாம் தெரியும் மரியாதை நீ போயிருன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பெரியனை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. தாலியெல்லாம் கழட்டிக்கிட்டாங்க, தாலியெல்லாம் கழட்டிட்டு போனோன்னே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் முன்னாடி வந்து மற்றவங்களாம் யாருமே இல்லை, எங்கள் பெரியன ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க எப்போ எப்படி ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க, வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு வாரம் என்னால் இருக்க முடியாது, மற்றவங்களாம் யாருமே பார்க்கல இது பண்ணல, இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்தப்போ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி மற்ற அண்ணன் மண்டாட்டிங்க எல்லாம் சொல்லி பண்ணோன்னே நான் செத்தாலும் வந்தாலும் என் பிள்ளைங்க வந்து செஞ்சேம்மா எனக்கு சோறு பசிக்குதுன்னு போகிறேம்மா, என் பசிக்குதுன்னு போகிறேன் சும்மதி எத்தாலும் சோறு போடாமல் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியலன்னா இங்கே எதுக்கு வச்சுருக்கீங்க இங்கே எதுக்கு வச்சுருக்கீங்களாங்கம்மா அப்படின்னே நம்ம பிள்ளைங்க சோறு தியாமல் இருக்குது நம்ம என்னன்னா செத்தாலும் இருந்தால் நான் இன்னுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போனேன் மேம், மறுபடியும் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் மறுபடியும் ரொம்ப என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் பேசாம பிள்ளைங்களையும் விட்டுட்டு நான் நல்லா இருந்தேன்னா வந்து உங்களை கூட்டு நான் ஃபஸ்ட்டு அம்மா போய் எப்படி இருக்கிறேன்னே தெரியல, நான் ஃபஸ்ட்டு போய் இருக்கிறதுக்கு இது பண்ணுறேன் வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆசிரமத்துக்கு போயிட்டேன், ஆசிரமத்தில் போய் இருந்தேன், ஆசிரமத்தில் போய் இருந்து இது பண்ணோன்னே அங்கே எந்த ஆசிரமம் சொல்லி அங்கே திருச்சியிலங்கம்மா அங்கே போயிருந்தேன். அங்கே போய் இருந்து இருந்தேன் கொஞ்ச நாள், இருந்துட்டு என்னால் பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. அந்த எனக்கு சொன்னாங்க பாருங்க செந்திங்கிற அவங்கள்ட்ட தான் என் வயிறெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுங்கன்னா இங்கே பாருங்கள் வயிறெல்லாம் காமிச்சு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இங்கே பாருங்கள் ரத்தம் வந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ண அதெல்லாம் ரத்தம் வந்திருக்கு இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, என் உயிரோடு இருந்தேன்னா எங்கே இருந்தாலும் என் பிள்ளைங்களை நான் பிள்ளைக்க வச்சுக்குவேன், செத்து போயிட்டேன்னா என் பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு ஏமான் எப்படியாலும் போக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பரை வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரை எழுதி வாங்கிட்டு போயிட்டேன் மேம். ஃபோன் பண்ணாமே இருந்தேன், இருந்து பார்த்தேன் என்னால் இப்படி தான் ஃபோன் பண்ணால் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ட்டு அடிக்காமே இருந்தேன். என்னால் பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க முடியலை, பிள்ளைங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசலான்னுட்டு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் ஆஹா வாயா வாயா நீ யா எத்தனை நாள் ஃபோன் பண்ணலை இங்கே நீ போய் அங்கே உக்காந்துருக்க நான் சொல்கிறேன் நானே இது எவ்வளோ தான் சொல்கிறேன் சரசன் நான் அவள் எங்கேயாச்சும் ஹோமுக்கு தான் போயிருப்பா அவள் ஆசிரமத்துக்கு தான் போகிறேன் எங்களாச்சும் போய் சாவரே இல்லாட்டி ஆசிரமத்துக்கு போகிறேன்னா அவள் வேறு எங்கிட்ட தப்பு பண்ணியிருக்க மாட்டா இந்த ஊரில் ஏன் அப்படி பண்ணுறீங்க அவன் கிடக்குறேங்க எங்கேயா அவன் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு நான் அந்த பையன் அவன் அந்த பையனை வர வச்சு இவங்க எல்லோரும் சேர்ந்து அவன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் அவனை எங்கேயாச்சும் வர வச்சு அவன் வேலை பார்த்தவனை வர வச்சு அவனை கூட்டி விட்டு மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க இது மாதிரி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நீ போய் நான் கோமில் இருக்கேன்னு சொல்கிறமா எவருமே உங்கள் தெருவில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அங்கே வச்சுருக்காங்க இங்கே அப்புறம் யாரோ ஒரு பொம்பளை அவங்க இந்த மதிங்கிறன் இருக்காங்கல்ல அவங்க போ அவங்க அண்ணன் பொண்டாட்டி வந்து சாமி ஆடுவாளாமா அவங்க சாமி ஆடி சொன்னாங்களாமா எங்கிட்ட கூட்டிகிட்டு போய் குளத்துக்காரக்குள்ள ரூமில் வச்சுருக்காங்க ஒரு அடித்து துப்பிட்டாங்க அப்படிலாம் சொல்லி அந்த பொம்பளை சாமி ஆடி சொன்னிச்சாங்கம்மா. அங்கே அங்கேருந்து அங்கே போய் நான் ஃபோன் பண்ணோன்னே இந்த அண்ணன் அந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அந்த பிள்ளை கிடக்குது சொல்கிறேன்னு நான் நம்ப மாட்டேங்கிறீங்க அந்த பிள்ளை போன வேதனையை உயிராட்டுக்காக செத்துட்டாளன்னு நம்ப மாட்டேன்ட்டீங்க இப்போ அந்த பிள்ளை ஓமில் இருந்து ஃபோன் பண்ணுது யாரோ ஒரு நம்பரில் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தான் கண்டுபிடிச்சாங்க வந்துட்டாங்கம்மா. வந்து கூப்பிட்டதுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க அந்த மேனேஜரும் அவங்களும் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க நீங்கள் கூப்பிட்டா தான் சார் வருவீங்க அப்படின்னா அப்பயுமே நான் வரவே முடியாதுன்னு நான் வர முடியாது என்னால் வந்து இந்தமாதிரி எல்லாம் இருக்க முடியாது. நடந்து எவ்வளோ நாளாச்சு? ஒரு நாலஞ்சு வருஷம். 2000 எங்கே இருந்தீங்க? அதுக்கப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கே அங்கே நீ உண்மையாக இருந்தியா அங்கே போய் சும்மா தான் இருக்கு அங்கே போய் நான் சோறாக்கி போட்டுக்கிட்டு தான் மேம் இருந்தேன் போய் நானும் போய் கேட்டுக்கோங்க இது பண்ணி கேட்டுக்கோங்க ஆனால் நம்பரில் இல்லை சோறாக்கி போட்டுட்டு அவங்க இருக்கிறவங்களுக்கு சோறாக்கி போட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னேறம். அப்புறம் இவங்க ஃபோன் பண்ணோன்னே மறுபடியும் ரெண்டு நாளும் வந்து கூப்பிட்டுட்டே நான் வர முடியாது வர முடியாதுன்னு அப்போதைக்கு அந்த இது வச்சு நடந்துட்டாங்களா அவங்க வந்து மெட்ராஸ்க்கு எங்கேயே போயிட்டாங்களாம். அந்த வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஏக்கா உங்களுக்கு செட் நான் போகவே முடியாதுக்கா அந்த பொண்ணு வந்து ஏக்கா இது உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் சிறு வயசாக இருக்கீங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுக்கா நீங்கள் போயிருங்கக்கா நான் எழுதி தரேன் நீங்கள் சார்கிட்ட பேச விட்டா நீங்கள் போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சார் விட மாட்டாங்க நான் எழுதி கையெழுத்து வாங்கி தரேன் நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருச்சேன் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்கே இருந்தேங்கம்மா. மறுபடியும் அந்த பார்த்தாவே திருட்டு பயமாக இருக்குது
அந்த ஆளை பார்க்கும்போது ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. அவன் அவனை சும்மா வாங்கி கொண்டு போய் வச்சுருந்துருப்பான். இன்னும் பச்சை பச்சை அஞ்சு அதையும் கேட்டு இது பண்ணாங்க மேம். நான் மாசமாவே இல்லைங்க மேம். ஆப்ரேஷன் பண்ணி கட்டி இருக்கு, நீர் கட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லியா? எங்கள் அண்ணன் மண்டாடியெல்லாம் நீர் கட்டியெல்லாம் எப்படி எப்படி வந்துச்சு? எல்லாம் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு நீர் கட்டியெல்லாம் வந்துருக்கு வயிற்றுக்குள்ள அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பயங்கரமாக ரொம்ப இது பண்ணிட்டு படுத்துருப்பேன் மேம். வந்து பதக்கணும் அந்த இதுலேயே மதிப்பாங்க. அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. என் பசங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டுட்டு ஒரு ரூமில் படுத்திருப்பேன். பிள்ளைங்களே என் பெரிய மையனே சொல்லி இது பண்ணிட்டு பிள்ளைங்களோட சேரக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாது, பிள்ளைங்களோட சேர்ந்து போகக்கூடாது, பிள்ளைங்க பக்கத்தில் வந்து உக்காந்தா பிள்ளைங்க வந்து பக்கத்தில் தான் உட்காரு, இதுக்கு நீ பக்கத்தில் உட்காரு, அவங்க ஆயுமேனு சேர்ந்து சேர்ந்து உட்காந்துக்கலாம், ஆனால் என் பச்சை புள்ள வந்து என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ மஞ்சள் கம்மலை வந்து சீரியஸாக ரொம்ப கடும். ஒருத்த வந்து அன்னைக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அந்த யாரும் பார்க்கல. அதோட மூணாட்டம் என்ன நிலைமை இப்போ ஏன் வந்திருக்கேன்? இப்போ வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. மஞ்சள் கம்மலை வந்து ரொம்ப யாரு எங்கள் வீட்டுக்காரு மஞ்சள் கம்மலை வந்து ரொம்ப மூத்தி போய் புதுக்கோட்டை எங்கள் அக்கா ஒரு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரொம்ப அங்கே களியாவட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கொண்டு போய் மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லை. கார் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இது பண்ணி பொட்டு பொடிச்சு வச்சுருந்தெல்லாம் நகையெல்லாம் அடகு வச்சு எல்லாம் இது பண்ணி கொண்டுட்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சு பார்த்தோம். ரொம்ப முத்திருச்சுமா, ரொம்ப இதாயிருச்சு, ரொம்ப இதுனா பத்திய சோறு கொண்டாந்து கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். மெண்டல் மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தே நிறுத்தாங்க. இவங்க எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படி கடந்தப்போ யாருமே வந்து பார்க்கல மேம். அந்த ஊரில் 10 ரூபா காசு, ஐயோ ஒரு ஆளுமா பொம்பளை ஒரு ஆளுமா கடந்து பிள்ளைகள வச்சுட்டு பார்க்குறா, யார் இருக்கா? ₹1 காசு கொடுத்தேன்னு ஏன் எப்படி பார்த்த கடை வாங்கினியான்னு கேட்குற கூட யாருமே இல்லைங்க மேம். நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பார்த்தேன் மேம். பார்த்து எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தேங்க மேம். நல்லா இருக்கியான்னு கேட்க இவனு பொழைச்சி வந்துட்டானான்னு தான் பார்த்தாங்க. அன்னைக்கு நான் முடியாமல் கொடுக்கணும், இவனால தான் முடியாமல் கிடக்குறேன் அவன், இவனால தான் முடியும் இவனை நினைச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அதை உங்களை தான் முடியாமல் கிடக்குறான்னு சொல்லி இது பண்ணாங்க மேம். அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்து பார்த்து வச்சுருந்தேன். வச்சுருக்கும் போது கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் தான் கேப்ப போச்சு கேட்குறக்கு ஆரம்பிச்சிடுறேன். இதை இவங்க எல்லோரும் சேர்ந்து தண்ணி நல்லா முடியாமல் காப்பாற்றி கொண்டு வந்து நிறைய எல்லாம் வீங்கி போயிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் வர சொல்லி இந்த பக்கம் வர சொல்லி தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க. குடிக்காதவங்களை குடிக்க வச்சு இவளை புடி வச்சா சரியாக வராது, காசு எங்கே இருக்குன்னு கேளு, பணம் என்னட்டு எப்படிங்க மேம் வரும் வர்றதுக்கு கிடுகிடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டை என் பிள்ளைங்க வீடு கேட்டுச்சுன்னு சொல்லி லோன் வீடு வந்துச்சு. ஒருத்தன்ட்ட போய் லோன் வீடு கேட்டேன் என்ன வந்தா நான் வீடு கட்டி கொடுத்தேன், நீ வரியான்னு கேட்டேன் அந்த ஊரில் அவங்களுக்கு வீ முக்க நான் இந்த ஊரில் வீடு கட்டி காமிச்சேன் மேம். அந்த ஊரை பொறுத்தளவுக்கு யாராச்சும் ஒருத்தன் நான் நல்லவளோ கெட்டவளோ பொண்ணாக பிறந்த ஒருத்தரோட தப்புனாலும் தப்பு தான், பல பேத்தரோட பண்ணாலும் தப்பு தான். அந்த ஊரை பொறுத்தளவுக்கு தப்பானவங்க பூரா இப்போ நல்லா பொம்பளை ஆம்பளை எல்லாருமே நல்லா இருக்காங்க மேம். என்னை மட்டும் என்னை இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு நாங்கள்கிட்ட இப்படியே தாங்கம்னா இவளை கொன்று இவ உயிரோடு இருந்தால் உனக்கு நிம்மதி இருக்காது, எல்லாம் இருக்காது, வீடும் கட்டிட்டேல்ல இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை, நான் இனிமேல் எதுக்கு இதெல்லாம் கொன்று உங்கள் அம்மா இருக்கா உங்கள் அண்ணன் எங்கள் அவ்வளோ என் நாத்தனாளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது எல்லாம் பார்த்து என் மாமியார் நீ எதுக்கு இங்கே இருக்க போயிரு, எதுக்கு இருக்கு இங்கே போயிரு, நான் ஏன் வீடு கட்டணும் நான் ஏன் போகணும்னு சொல்லி எடுத்து எடுத்து பேசுவேன், நான் பேசலாம்னு சொல்லி நான் பேசுவேன், நான் வீடு கட்டினேன் நான் கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு யார் வந்து பார்த்தது நான் என்ன எதுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு இப்படிமா இவங்க ஏற்றி விட்டு தண்ணியை நல்லா ஃபுல்லாக வாங்கி விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தலைவனை வச்சு அங்கே கொன்றுட்டு இது பண்ணுன்னு சொல்லி என்னை வந்து உண்மையாலுமே நான் என்ன நினச்சேன்னு வச்சுக்கோங்க, தலைவாணியை வச்சு படுத்திருக்கேன் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் வந்து தலைவாணியை வச்சு இந்த இதை வச்சு இது பண்ணால் எப்படிமா அந்த இதில் நான் உயிரோடு இருந்தாலும் என்னைக்காச்சும் என் பிள்ளைங்களோட சேர்ந்துக்கலான்னு நான் வந்துட்டேங்க மேம். வந்து எங்கிட்டாச்சும் இது மாதிரி மொதல் மாதிரி போயிருந்துக்கும்னு சொல்லிட்டு ஹோமில் எதுவும் போயிருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தாங்கிட்டு 10 ஒரு மாதம் கூட அவளை என்னால் இருக்கும்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய போய் பார்க்க போனேன். இப்போ சின்ன பையனை ஏம்மா உங்களை வந்த கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா, நீங்கள் வராதிங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் போயிருங்க, நீங்கள் போயிருங்க, சின்னமே சத்தியமாக அப்படியே சொன்னாங்க, நீங்கள் போயிருங்க உங்களை கொல்லணுங்கிறாங்க, உங்களாம் எல்லாம் பேரை சொல்கிறேன். இந்த தீபாலாம் ரொம்ப என்னை அடிக்கடிக்கும் ஆய்க்கு இவெல்லாம் சப்போர்ட்டு ஆய்க்கு இவெல்லாம் சப்போர்ட்டு ஒன்று தீபாலாம் என்னை கில்லுதுமா பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறாங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போயிருங்க, நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்துக்குறோம், நீங்கள் போயிருங்க, வாய் அப்படியே போயிடலாம், நான் வர்றேன் இல்லாட்டி உங்களை விட்டுட்டு இருக்கோம், இல்லை நீங்கள் போயிரு போயிருன்னு சொன்னேன்னு நான் வந்தேன், போயிட்டேன் மறுபடியும் நான் இது பண்ணேன். இல்லையா நான் இங்கே இருக்கிற 2 நாள் ஸ்கூல் வாசல்லே அந்த பழம் இந்த சின்ன சின்ன இது மாதிரி வச்சு அவங்க கூட நான் உட்காந்துருந்தேன் மேம் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கிட்டு பார்த்தா செத்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பிள்ளைங்கள ஊருக்கே போகணும்னு சொல்லிட்டு போனேன். போனால் செத்து போயிட்டான் கொண்டுட்டான். நான் என்ன மேம் பண்ணேன், முடியாமல் கடந்து போகிறது பார்த்தப்பெல்லாம் நான் கடைசியில் ஏதோ தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டாங்களான்னு எனக்கு சத்தியமே எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவன் தான் கொண்டுட்டா, இவனால தான் செத்துட்டேன். சரி இப்போ ஏன் வந்திருக்கேன்? அதான் நான் ஊருக்கு போனேன் மேம், கொண்டுட்டா இவரால் தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க மேம். என் வீட்டுக்குள்ள போய் நான் விறுவிறுன்னு நுழைஞ்சேன். என் மாமியா நாத்தனா என் பெரிய பையன் எல்லோரும் இருந்தாங்க.
பிடிச்சி வெளியில் தர தரன்னு பிடிச்சி வெளியில் தள்ளி என்னை அடியே தண்ணன் அடிச்சு. இப்போ வந்து என்னால் ஒரு இதில் பேசுகிறேன், என்னால் இப்போ ஒரு வேலை பார்க்க முடியலை. இந்த ரெண்டு கண்ணும் கொஞ்சம் ஒரு நேரம் நல்லா தெரியுதுங்க, ஒரு நேரம் சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. இந்த மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு வலி. இந்த கைகாலெலாம் 10 நிமிஷம் நேரம் இங்கே உட்காந்துருக்க முடியலை. 10 பசங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு போட்டுட்டு அடித்து அடியே தான் அடித்தாலும் பரவாயில்ல இருந்தேன். ஏன் எப்போ பண்ணாங்க அது? இப்போ ஒரு நான் இதோட 4 திட்டு போயிட்டு வந்துட்டேங்க. திருச்சி அங்க ஊர் பக்கத்து வீடு. சரி, பக்கத்து வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன் மேடம். எங்கள் மூணு தங்கச்சிங்க பக்கத்தில் இருக்கனால எல்லாம் க்ளோஸாக பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க மாமியார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை போய் யாரும் வர மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போப்பா அப்படின்னு சொல்லி சேதார்த்தமாக நாங்கள் பேசிட்டு அப்படியே இருக்கல எங்களை தப்பாக பேசி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ எனக்கு புரியல. நான் சொன்ன இல்லைங்கம்மா, நான் கூட ஹோமில் போயிருந்தப்போ இந்த பையனை பிடிச்சி அடிச்சு மிரட்டிக்கிட்டு இது பண்ணாங்கண்ணா. இந்த பையன் தான் மேம். நான் வேலை பார்த்துட்டு இருந்தது கோயம்புத்தூர், இவங்க காணாமல் போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் இது கொண்டா வந்திருக்கீங்க? நான் தான் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து என் பிள்ளைங்க கூப்பிட்டு வந்தேன் மேடம். இவங்க வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணதுக்கு இது மாதிரி என் பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு வேணும். இங்கே யாரோட இருக்கீங்க? நான் இப்போ தனியாக தான் மேம் இருக்கேன். இப்போ இங்கே வந்திருக்கேன் பிள்ளைங்களோட போய் சார். நான் போகவும் வரவும் அடி வாங்கவும் மீதி வாங்கவும் இப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் மேம். உங்கள் ரெண்டு பேருக்கு எந்த கனெக்ஷன் இல்லை மேடம்? எனக்கு என் பிள்ளைங்க அவங்க பாவம், அவங்க 3 தங்கச்சிங்க இருக்காங்க மேம். அவங்க தங்கச்சிங்கெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. என்னையால அந்த பையன் நான் கல்யாணம் பண்ணாது ஒரே பையன் வீட்டுக்கு. என்னையால நான் எனக்கு எல்லாமே முடிஞ்சது. என்ன எதாக இருந்தாலும் இது பண்ணு. அந்த பையனுக்கு எனக்கு இது எனக்கு வந்து நான் வந்து என் வீட்டுக்கு போகணும். என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? என் பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு வேணுங்க மேம். என் நான் கட்டின வீட்டில் கொண்டு போய் என்னை வைக்கணும். எனக்கு கடவுளாக நான் வந்திருக்கேன் மேம். அதான் எனக்கு வேணும். எனக்கு மற்றபடி எதுவும் இது பண்ண வேணாம். எனக்கு அதான் மேம், எனக்கு வந்து என் பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு வேணும். நான் கட்டின வீட்டுக்குள்ளே போனால் என்னை துரத்தி துரத்தி 10-15 பசங்களுக்கு கிடா கிடாயாக இருக்காங்க மேம். மட்டாரும் மட்டாரும் மண்ணை ஊற்றிட்டு கொளுத்தவர் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு பொம்பளை தர தர தரன்னு பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு எய்த்து வீட்டில் இருக்க பால் அழின் பேர் அவள் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நங்கு 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 என் குடும்பத்தை ஆக்குனதே இந்த ஒரு 4-5 குடும்பம் இருக்குங்க மேம். நங்கு நங்கு நம்ம குத்தி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் விட்டு அவங்க பூரா பிடிச்சி அடிச்சு போய் நாங்கள் கேளுங்க மேம். அடிச்சு எவ்வளோ ஊரே வேடிக்கை பார்க்குது. ஒருத்தண்டே கொலை என் நாத்தனை அப்புறம் செஞ்சு இருங்க தண்டி கட்டை ஏற்றிக்கிட்டு வரேன். இப்போ அவன் தான் வீட்டுக்குள்ள இருக்கேன். நான் வீடு கட்டும் போது ஒரு கஷ்டப்பட்டு 10 ரூபா கஷ்டம் இது பழைய மாதத்து. நான் ஒரு நாளைக்கு வந்து சித்தாள் வேலை பார்த்தானா காசு வாங்கிக்காசு. நான் வேலை பார்த்தாலும் 300 ரூபா காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க சித்தாள் காசு. இன்னைக்கு வந்து என் வீட்டில் உட்காந்துட்டு என் பிள்ளைங்களை நல்லா மாற்றி மாற்றி என் பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியலைங்க. என்ன வயசு? 17 வயசுங்க. 11 சேர்க்கறக்கு அவ்வளோ கஷ்டப்படும். ஒரே ஒரு செயின் என் கழுத்தில் போய் இது பூரா நான் கவரிங்க மேம். பக்கத்தில் கூட இருந்தால் கொஞ்சம் வரோம்னா போட்டுட்டு மொட்டையாக பசங்க என்ன சொல்கிறாங்க? பசங்களெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க மேம். அவங்க அவங்களாவே இல்லைங்க மேம். அப்படியே கறி குளிச்சு போய் பார்க்க வைத்திருத்தலாம் இருக்குது. அவ்வளோ கலராக இருப்பாங்க உங்கள மாதிரி. அவ்வளோ கலராக அவ்வளோ அழகாக வச்சுருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க எனக்கு தெரியாத அளவுக்கு இப்படி இருக்காங்க. கண்டாவே பார்க்கவே இருக்கும் செத்துடலாமான். கடைசி இங்கே வருவான் அம்மா சேர்த்து வச்சா வைக்கட்டும் இல்லாட்டி செத்துருவங்கிற முடிவில் தான் மேம் வந்திருக்கேன். நான் நடிக்கலை இதான் உண்மை. நான் கடவுளை தான் நம்புறேன். சாமி கும்புற கூட நடிக்கிற மண்ணால் எடுத்துனேங்க மேம். என் பிள்ளைங்களை எப்படியாச்சும் இடம் விட்டுருவாங்கன்னு அப்படியே மண் அள்ளிட்டு 3 கை கப்பு கப்புன்னு அழுத்துனேன். அப்படி நினைச்சு பிள்ளைங்களை என்கிட்ட சேர்த்து என் நடிக்கிறவங்க கூட மண்ணாடி திங்க மாட்டாங்க மேம். நான் 3 கை இந்த கையால் மண்ணாடி தின்னுருக்கேன் மேம். பிள்ளைங்க உங்கள்ட்ட பேசுறது இல்லையா? கூட மாட்டேங்கிறாங்க. உங்க அம்மா வந்தா சேர்த்து கொளுத்து விட்டுருவான். எந்த ஊருமா? பக்கத்துல திருச்சிங்க மேம். ஆனா பக்கத்துல வந்து ராசிபுரம் ஒரு கிராமம். எங்க இருக்காங்கன்னே தெரியாது. நான் போனேன்னா அவன் எங்க இருக்கேன் அவனை வர சொல்லு. இல்லாட்டி அவன் வீட்டுக்கு போய் உட்காந்து நான் எப்படிங்க மேம் சம்மந்தமே இல்லை வீட்டுக்கு போனா இவங்க வீட்டுல என்ன சும்மா எது நடந்தாலும் என்னவே பேசுறாங்க மேடம். ஏன் ஏன் இந்த பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தது சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. இவங்க ஏதாவது டவுனுக்கு போனாங்கன்னா நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் இதான் சொன்னேன் மேம், மன்றமெல்லாம் சேர்ந்துருக்கேன். இந்த மீட்டிங்கெல்லாம் வரும். நான் ஒரே வேலைக்கு போகிறவன். அதனால சோராக்கு போகிறதுனால நான் என்னால் எங்கேயாச்சும் போகிறதுனா ஒரு நாளைக்கு எல்லாம் எடுத்துக்குவேன். பேங்குக்கு போகிறதுலேருந்து நகாடு வைக்க போகிறதுலேருந்து அத்தனையும் ஒரே நாள் வச்சுக்குவேன். காலைல போயிட்டு இத்தனை நான் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து? நான் வந்து 2 வருஷம் ஆச்சுங்கம்மா. அங்கே இருக்கவும் போவோம். 10 நாளைக்கு ஒருக்க போவேன். 1 மாதத்துக்கு ஒருக்க போவேன். அடிக்கவும் இப்படி எல்லாம் பலாப்பழத்தில் ஈமிக்கிற மாதிரி நான் போனவே எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க மேம். அந்த தெருவே சேர்ந்துக்கிறாங்க. என்ன இல்லை என்னையே கூட இதில் நான் இனிமேல் எனக்கு எல்லாமே என் பிள்ளைங்க வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. அந்த பையன் நாளைக்கு இந்த பையன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பையன் ஒன்றும் அறியாதவனை கூட்டிகிட்டு போய் இப்படியோ கேவலப்படுத்தி அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் உடம்பு சொல்லாமல் திக்குனா நெஞ்சு வலிக்காரவங்க. எதுக்கு உங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க? பேசிக்கிட்டு இருந்த பக்கத்தில் வர்றாங்க போகிறாங்க க்ளோஸாக பேசுகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறாங்க வர்றான் அப்படின்றதுனால அந்த ஊரே வந்து கொஞ்சம் ஒரு போகிற வழியில் ஒரு 10 நிமிஷம் கடையில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மதியானம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னே தெரியல. அப்படியே எல்லாத்தையும் அவங்களே பேசி முடிச்சுட்டு பிரச்சனை வேணாம் பண்ணிடுறாங்க மேடம். எங்களுக்குன்னு இல்லை, ஊரில் நிறையா பேத்துக்கு அப்படி தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஊர் நான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இப்போ என்ன திட்டுறாங்களா இவங்க பேர்?
கடையிலேருந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் பஜாராக போய் கேட்பேன். உன்ன இப்படி சொல்கிறாங்க, நீ நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, நான் உன்னிட்ட அண்ணன் எல்லாருக்கும் தானே பேசிக்கிட்டு இருந்தேன், நான் போய் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூட என் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன், அவளை பேர் நின்றுக்கிட்டு இருக்கா, போய் பஜாராக பேசுகிறா அப்படிங்கிறது. இன்னும் நிமிஷம் வரைக்கும் நான் வந்து கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கேன், கடவுள் தான் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை உயிரோட கொண்டாந்து இப்படின்னு உங்களை மேலே பேக்க வச்சிருக்கு. இன்னமும் வந்து நான் வைராக்கியத்தோட என் கைகால் கடவுள் கொடுத்த கைகால் நல்லா இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்களை வச்சு காப்பாற்று. சும்மா அவர் அவர் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? ஆமாம் மேம், நான் வந்து ஃபோன் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறேன், இதுக்கு மேலே இல்லை ஒன்றை சொல்லி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன், நீ சூசைட் பண்ணிக்காத அப்படின்னு நேரம் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் போகிறப்பெல்லாம் நான் போகிறப்பெல்லாம் அவன் எங்கே இருக்கேன் சத்தியமாக, எல்லோரும் மண்ணை கூட அள்ளி தின்னு காமிச்சிட்டேன். என் பிள்ளைங்களோட என்னை சேர்த்து வைங்க, என் பிள்ளைங்களோட என்னை சேர்த்து வைங்க, என் பிள்ளைங்க வந்துட்டா என் என் பிள்ளைங்க முதனிச்சு என் பிள்ளைங்க அம்மான்னு சொல்லட்டு, அங்கனே செத்துறேன்னு கூட. நீங்கள் தான் அந்த வீடு கட்டினீங்க? ஆமாம் மேம், இன்னைக்கு காதில் போட்டுக்க, நான் வெறுங்கலத்தோட போயிருக்கேன். இந்த ஜாக்கெட் எனக்கு மேம் போட்டிருக்கேன், ஒரு பொம்பளை இங்கே இருங்க, இந்த செருப்பை பாருங்க, இந்த செருப்பு எப்படி போட்டிருக்கேன், அந்த ஊரில் எப்படி இருக்காங்க, இந்த செருப்பு செருப்பை பார்த்தியா, செருப்பை பார்த்தியா, உடம்பு பார்த்தியா, நான் சூர் தங்கி அப்படி தான் கிடக்குறேன், என் உடம்பு இருக்கிறதுக்கு நான் என்ன மேம் பண்ணுவேன், கலர் இருக்கிறதுக்கு நான் என்ன மேம், கடவுள் கொடுத்தது மேம் நான் இருக்கேன், கலரை பார்த்தியா, உடம்பு குறைஞ்சிருக்கான்னு பார்த்தியா, கவலைப்படுற மாதிரியா இருக்குது பாரு, மினுமினு இருக்கா, இரு ஜாக்கெட்டை பாரு, என்ன கை எப்படி வச்சு போட்டிருக்கா, அப்படி எல்லாம் பேசுகிறாங்க மேம். எது பேசுறாங்களோ, நான் நான் வந்து தப்பு செய்யாத அவங்கள சொன்னா எவ்வளவு துடிக்கும் மேம், ஒரு தப்பு செய்யாத சொன்னா துடிக்குமா துடிக்காது, நான் கேட்பேன் நேர்மையா கட்டினா, எப்படி நெஞ்சு தென்னரா பேசுறா பாரு, நான் பேசுவேன் நேரா தப்பு செய்யாட்டி சொன்னா எனக்கு போய் கேட்பேன், எவ்வளவு நெஞ்சு தென்னரா பேசுறா பாரு, எவ்வளவு தைரியமா பேசுறா பாரு, இப்ப நான் போய் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு நிக்கிறேன், மன்னனை எடுத்துட்டு வாங்கடா கொளுத்துறா, அஞ்சு பேர் செஞ்சுட்டு அடிக்கிறாங்க, இப்படி படத்துல கூட போய் அடிக்க மாட்டாங்க, அப்படி இப்படி இப்படி உழுவுறேன் மேம், அடிச்சு யாருங்க மேம், மண்டையெல்லாம் ஒரே வழியா இருக்கு மேம், சத்தியம். எங்க இருக்கீங்க இப்ப நீங்க? நான் இப்போ இங்கே வந்து ஒரு வாரமாக அப்படியே எங்கிட்டு இருந்துகிட்டு இருக்கேன் மேம். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஹோமில் இருந்தேங்க மேம். எந்த ஹோம்? இதில் கோயம்புத்தூர் வந்து இந்த பேர் கூட சித்தர்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வேணாலும் அவர்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணிக்கலங்க, அந்த கோயிலில் கூட நான் எல்லாம் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வரும்போது கூட நான் போய் அங்கே தான் கூட்டி எடுத்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன், நீ போமா அங்கே போமா, அவர் கூட சொன்னார் நீ அங்கே போமா, அங்கே போனேன்னா உனக்கு எல்லா தீர்வும் கிடைக்குமா, நீ அங்கே போமா அப்படின்னாங்க மேம். நீங்கள் 1000 பேர்த்த பார்க்குறவங்க, நான் போய் சேரேன்னா என்ன சொல்கிறேங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு எதுவுமே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர். என்ன வயசு உங்களுக்கு? 31. அவங்க வீட்டில் எல்லாம் செத்து போயிருவேன், எப்பயே வந்திருப்பேங்க மேம் இங்கே, அவங்க வீட்டில் எல்லாம் செத்து போயிருவேன், மீடியாவில் நீங்கள் 2 பேருக்கு ஒன்றா இருக்கீங்க? எனக்கு போகிறதுக்கு இப்போ இதே வேறு வழியே இல்லைங்க மேம், அடி வாங்கி மீதி வாங்கிட்டு வேறு வழியில் அவங்க பசங்களோட எப்படியே சேர்த்து வச்சிருந்தோம் தான் மேம், இல்லைன்னா சூசைட் பண்ணிவிட்டா சும்மா எங்கேயாவது போனாங்க நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒன்றா நம்ம. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும் விட்டுருவாங்களா? நான் ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்துருந்தனால சரி அங்கே போய் கொஞ்ச நாள் தங்க வச்சுருந்தேன் மேடம் அவங்களதான் மேம். சத்தியமாக அந்த ஒன்று தான் மேம் நான் போய் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன் மேம், அந்த ஒன்று மட்டும் அது எனக்கு வாயில் வரல, நானும் ஒத்துக்கிறேன் மேம், அதுக்கு என்ன தண்டனை ஒன்றாலும் கொடுங்க மேம், நான் அந்த தண்டனை கொடுக்க நான் யாருமா? இல்லை அந்த ஒன்று மட்டும் சொன்னேன், அந்த எதுக்குன்னு உங்கள் புருஷனும் இல்லைல்ல? இல்லை இறந்து போய்ட்டோம். நீங்கள் உங்கள் புருஷனுக்கு துரோகம் பண்ணல? இல்லை. நீங்கள் அவரோட வாழறதுக்கு முடிவு பண்ணிங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, நான் சொல்ல முடியாது. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணதான் பண்ணி தான் இன்னொருத்தனோட வாழக்கூடாது. நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, நீ கையை கையை தூக்காதீங்கம்மா ப்ளீஸ், கை கம் கும்பிடாதீங்கம்மா, தப்புது. உங்களுக்கு அவரை பிடிச்சிருந்தா அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, ஆனால் போய் சொல்லக்கூடாது எங்கிட்ட. இல்லை நான் அந்த பொண்ணு போய் சொன்ன எதுக்குன்னா, நான் இங்கே போய் இருக்கும்போதும் என்ன நான் போய் சும்மா போய் இருக்கும்போதும் அவன் எங்கே எங்கே எங்கன்னு அப்புறம் தான் மேம் நான் ஃபோன் பண்ணி வந்தேன், நான் வந்திருந்ததும் அதை நான் இங்கே வந்து என்ன அங்கே போய் இந்த நிஜமாக உங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் எப்போ ஆச்சு? நீங்கள் ஃபோன் பண்ணி தான் மேம் வந்தேன் நான். பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றாலாம் இருக்க முடியாது ஒரு வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் போய் நிஜமாக இதுதான் மேம் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நான் சொல்லிட்டேன். இது பாருங்கள், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணாலும் அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு உங்கள் புருஷன் இல்லை, அவருக்கு கல்யாணம். அங்கேருந்து பழக்கமானதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க வீட்டில் பிரச்சனையாகி வெளியாகிட்டாங்க மேம், வெளியானதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களால் வெளியாயிட்டேன், இதுக்கு மேலே நான் இருக்க உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னையோ ஒன்று கூட்டி போ, இல்லை நான் யார் செத்துருவேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி. அதுக்கப்புறம் வந்து புருஷன் இருக்கும்போதே கனெக்ஷன் ஆயிடுச்சா? இல்லை மேம், அப்போலாம் வந்து வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தது தான். ஏதோ ஒன்று இல்லாமல் ஊருக்கு குறை சொல்லாது இல்லை? இல்லை மேம், அவருக்கு இன்னொரு விஷயம், அமீர் தானே உங்கள் பேர்? ஆமாம், அமீர் தோழி. உங்கள் பேர்? மணிகண்டன். இப்போ நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க? நான் இப்போ வீட்டுக்கு போகலாம், எங்கள் அம்மா அப்பா 2 பேர் மட்டும் தான், 3 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாத்துக்குமே ரொம்ப இதுக்கு மேலே உச்சக்கட்டத்துக்கு அவமானப்படுத்திட்டேன் மேடம் நான், இதுக்கு மேலே வீட்டுக்கு போகணும். இவங்களோட வாழ்ச்சிட்டாங்க அவங்க, அவங்க பையனை பையன் ஞாபகம் வந்து அவங்களே வந்து நைட்டு 2 டைம் வந்து ரொம்ப தூரம் போய் போய் கூப்பிட்டாந்து வீட்டில் வச்சுருக்கேன். 2 பேர் இருந்தாலும் வந்து நாளைக்கு நான் ஏதோ ஒரு கேஸில் கண்டிப்பாக உள்ளே போவேங்க கூட இருந்தாங்கண்ணா,
அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ உங்களை கயத்தி விடுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரா எப்படி? இல்லை அவங்களே கேளுங்க, நான் அப்படிலாம் சொல்லுங்க. கொஞ்ச நாள் வச்சிருந்தாச்சு, இப்போ கயத்தி விட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை மேடம், அப்படி அவங்களே கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்களா. நான் ரைட் மேடம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்க, உங்களால பசங்க இல்லாம இருக்க முடியல, அவருக்கு அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியல, அதுதானே உண்மை? எனக்கு வந்து என் பசங்க வேணும் மேம், அதுதான் மெயின். எனக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. நான் எனக்கு அங்கே பார்க்குறவங்களுக்கு வேணால் நாங்கள் ஒன்றா இருந்திருப்போம்னு இருக்கும். ஆமாம் ப்ளீஸ். சரிங்கம்மா பண்ணினா. சரி தப்பு பண்ண. சரி ஆணும் பெண்ணும் அட்ராக்ட் ஆகிறது சகஜம்மா. நான் சரி எதுவுமே இல்லாமே என்ன இது பண்ணாங்க, நான் வந்து இருந்தேன் மேம். தப்பு ஒன்றுமே செய்யாமையே பேசுனா வச்சா என்ன சொன்னாங்க, நான் வந்துரு. இப்போ வந்து எனக்கு போக வழி இல்லாமல் தான் வந்தேன். எனக்கு எங்கேயும் போய் இருக்க வழி இல்லை. எங்கள் வீட்லேயே என்ன உண்மையான நம்பலை, நம்பாம இருக்கம்ல தான். இவர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாரா கேட்குறேன். இல்லை நான் தான், நான் மனப்பூர்வமாக தான் என் பிள்ளைங்கள்ட்ட வேணும், என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இது பண்ணுறேன். அந்த பையன் வந்து என்னை என் பேரை வச்சதுனால தான் சொல்லி இந்த பையன் இடத்துல வந்து இப்போ இருக்காப்புல. என்னெல்லாம் சொன்னால நான் உன் தங்கச்சி உங்களுக்கு வீடு கொடுத்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிறதுக்கு. நான் உண்மையாக அந்த அம்மாட்ட போய் தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்க ரெண்டு பொண்ணு அவங்களுக்கு அவங்கள்ட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். அவங்க நம்பர் வேணாலும் தரேன், பேசி பாருங்கள். அவங்கள்ட்ட நான் தனியாக இவங்களுக்கே தெரியாது நான் சொன்னது, நான் உண்மையை சொல்லிட்டேன். ஏம்மா நான் வந்து இது மாதிரி இருக்குது, ஆனால் நான் சொன்னேன்னு அவங்கள்ட்ட சொல்லிக்க வேணாம், நான் அது மாதிரி என் பிள்ளைங்களோட போய் இருக்குன்னு எனக்கு வேறு வழி இல்லாமல் எல்லாமே போய் அடி வாங்கிட்டு வந்தது நீ எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாமே நான் சொல்லிட்டு தான். இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சு? அவங்க புருஷன் இருக்கும்போதே ஆரம்பிச்சிச்சா? அவங்க போய் சிங்கப்பூரில் இருந்தாங்க மேம், ஒரு வருஷம் போயிருந்தாங்க மேம். ஒரு வருஷம் கூட போய் இருக்கல மேம். நான் கடை வாங்கி நான் தான் கடை வாங்கி அனுப்பிச்சுட்டேன். அது கடை வாங்கி அனுப்பிச்சுட்டேன். அங்கே போய் இருக்கும்போது இப்படி எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் அங்கே நான் குளத்துக்கிட்ட ஆடு மாடு மேய்ப்பாங்க. அப்போதைக்கு இவங்க ஆடு மாடையும் ஓட்டிட்டு வருவாங்க, நானும் போவேன். எல்லாரும் இப்போ இப்போ எல்லாரும் உட்காந்துருந்துட்டு இருந்துட்டு இப்போ இப்போ நீங்கள் நம்ம மூணு பேர் இருக்கோம்னா நீங்கள் அந்த இப்போ இப்போ நம்ம ஒரு இட ஒரு ஆள் போய் அந்த பக்கம் போய் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க, டெய்லியும் ஆடு மாடு ஓட்டிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி அப்படியே பரவலாயிருக்கு. எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது சத்தியமாக. அப்போ உங்கள் புருஷன் வெளியூர் போனப்போ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நாள் இருந்தார் அவர்? வந்து அவங்க போகலை, இங்கே தான் இருந்தாங்க. வந்திருந்தா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அப்போவே ஆரம்பிச்சாச்சு பிரச்சனை. அதுக்கு இவங்களுக்கு இவங்க இவங்கன்னு இல்லைங்க, அவங்க யாரும் எல்லாத்தையுமே பேசுவாங்க, இவங்க மட்டும். உங்கள் புருஷனை சொல்ல, இவரோட பிரச்சனை அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்க மேம், நான் பேசவே இல்லைங்க மேம். நான் பேசுவேன், நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல. ஒரு வீட்டுக்கார சிங்கப்பூர்லுக்கு போனப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதா கேட்குறேன். சரி ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை? இல்லை. ம், ஏன்? இவங்களை வந்து அந்த டைமில் காப்பாற்றுறதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இல்லைன்னா சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா நானும் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு தான் போயிட்டேன். இவங்க போய் ஹோமில் இருந்த போய் என்னை கூட்டி போய் ஒரு வாரம் வச்சு மிரட்டி எங்கேயுமே விடாமல் எங்கள் ஊரில் மேடம், இவங்க போய் ஹோமில் இருந்தாங்க. அந்த டயத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வர சொல்லி எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு ஒரு வாரம் வச்சு மிரட்டியிருக்காங்க. அதில் செந்தின்றவர் தான் ஃபுல் எல்லாமே பண்ணி, அதுக்கப்புறம் இவங்க செந்திக்கு ஃபோன் பண்ணி 99% அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு வந்தமே நீ பேசாமல் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வச்சு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் என்னை என்னன்னே கேட்கல அப்படியே விட்டாங்க. அந்த ஒரு வாரம் வரைக்கும் நான் எங்கேயுமே போகாமல் வீட்டிலே அப்படியே இருந்த, ஃபோன் கூட இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாளைக்கு இவங்க வந்து சூசைட் பண்ணால் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளை தான் பண்ணுவாங்க. என்ன நடந்தாலும் இவங்களுக்கு நம்மளே சொல்கிறாங்கன்ற ஒரு அந்த ஒரு இதில் தான் நான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் நான் போய் அங்கே அடி வாங்கிட்டு வரும்போதெல்லாம் நீ சத்தியனா என்ன தான் சொல்லுவாங்க, நீ சத்தியனா எதாக இருந்தாலும் என்ன தான் பிடிப்பாங்க, எந்த சூழ்நிலையும் உயிரை மடிக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க கொள்ற மாதிரி இருந்தாலும் எந்த இதுலேயும் உயிரை தப்பிக்க வை, உயிரை காப்பாற்றினா எப்படி இருந்தாலும் தம்பிங்களை இது பண்ணிக்கலாம், நீ எப்படி இருந்தாலும் உயிரை காப்பாற்றிக்க அப்படின்னு நான் அடி வாங்கி வாங்கி மிதி வாங்கி நான் இங்கே வந்தேன் மாமா. சரி பசங்களை உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா நீங்கள் போனீங்கன்னா? நான் மட்டும் போனால் ஏற்றுக்குவாங்க. ஏற்றுப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த முடிவில் தான் இருக்கீங்க? அவர் போட்டுமா? போட்டுமா. இப்போ உங்கள் வீட்டில் உங்களை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ண? இப்போ எங்கள் வீட்டில் இல்லைங்க மேம், எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே இல்லாமல் தான் நான் வந்தேன். இப்போ அந்த வீட்டில் நான் இருக்க அட்டின வீட்டில் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர், என் நாத்தின இப்போ அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை. அந்தாளுக்கு ஏற்கனவே அவங்க இருக்கும்போது எனக்கு வீடு கட்டினாக்கி என்னால் நானே அவ போட்டு எல்லாம் போய் கட்டி அந்த வீட்டில் போய் இருக்க முடியுமா உங்களால? அதை விட மாட்டேங்கிறாங்க மேம். நீங்கள் மனசு வச்சா எனக்கு ஏதாச்சும், நீங்கள் அங்கே போய் தைரியமாக இருப்பீங்களா? எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணி கொடுங்க மேம், நான் இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து இது பண்ணல, ஏதாச்சும் எனக்கு இங்கே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து நான் அந்த வீட்டில் இருக்கணும், நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும். தைரியமாக நான் அந்த வீட்டில் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்க ரெண்டையும் காப்பாற்றணும். அதுக்கு ஏதாச்சும் எனக்கு வந்து இது பண்ணணும். என்னை வெளியில் போனாலும் என்னை கொள்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இவன் எங்கே இருக்கான் என் சொல்லு, அவன் எங்கே இருக்கான் சொல்லு, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. பக்கத்து வீடா உங்களுக்கு? என்னை அடிக்கும் போதெல்லாம் சொல்லி வீடு இப்போ அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க, தனித்தனியாக போயிட்டோம். நாங்கள் இவங்க ஊர் சென்டராக போயிட்டாங்க, நாங்கள் ஊருக்கு லாஸ்ட்டு காட்டு சைடு காட்டுக்குள்ளே வீடு கட்டி ஒரே வீடு தான். ஆனால் பக்கத்து ஒரு மூணு அங்கேருந்து அங்கே பேசி அங்கே பண்ணாதான் இப்போ வீடு
மாத்தி போயிட்டு நான் ஊர்லயே இருக்கிறேன், வெளியூர் போயிட்டு வேலை செஞ்சுட்டு நான் எங்கேயாச்சும் போய் பண்ணிட்டு வந்தேன்னா எங்கடாச்சும் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா நான் அப்படி ஊருக்குள்ள போய் சங்கடப்பட்டு குறுக்கு பாத மாதிரி இருக்கு. அதுல வருவேன், இவங்க எங்கடாச்சும் வண்டியில போயிட்டு வந்துரு, அவங்க எங்கிட்ட போயிட்டு வரேன், இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வராங்க அப்படின்றது. மேம் டிவி ப்ரோக்ராம் தெரியும்ல உங்களுக்கு? ஃபுல்லா தெரியும். ஹலோ, மணிகண்டனோட அம்மா பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க அம்மா? நீங்க மணிகண்டனோட அம்மாவா பேசுறீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். யாரு பேசுறீங்க? மணிகண்டனோட யாரு பேசுறீங்க? உங்க அப்பா சார். நான் வந்து ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. உங்க பையன் இங்க வந்திருக்காரு. சரிங்க. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பையனை பார்த்துட்டு? ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சுமா அவங்க கிளம்பி. அவங்க கூட யாருங்க இருக்காங்க இப்போ? நானே ஒய்ஃப் மட்டும் தாங்க. உங்க பையன் உங்க வீட்டுக்கு திரும்பி வரணும்னு வந்திருக்காருங்க? சரிங்க. இத பேசுங்க, உங்க பையன்கிட்ட பேசுங்க. அப்பா. சொல்லுங்க. நான் வீட்டுக்கு வரணும்ப்பா, வந்தா என்னை ஏத்துக்கங்க. சரி. இப்போ நான் எங்க இருக்கேன் என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை ஜி தமிழ்ல இருக்கோம்ப்பா. அங்கே வந்துட்டு ஊருக்குள்ளே வந்தால் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே வந்தால் நம்மாட்ட வந்திருக்கோம். நான் வீட்டுக்கு வரணும், அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நான் வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க, பேசுங்க அவங்கள்ட்ட. சொல்லுவோம். உங்க பையன் அங்க வந்தா ஏத்துப்பீங்களா? ஒரே பையன் மரம் ஏத்துக்கதா? அவங்க கூட இருக்கறத அந்த பொண்ணு வந்தா எப்படி மேடம்? அது ஒண்ணும், அது அவங்க ஊர்ல அப்படி பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. அது ரெண்டு புள்ள அப்ப ரெண்டு பசங்க, பெரிய பசங்க இருக்காங்க. உங்க பையன் கூட்டிட்டு வந்திருக்கார்ல அந்த பொண்ண? கூட்டிட்டு வந்தாரா என்னன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல மேடம். உங்க வைஃப்ட கொடுங்க. சொல்லுங்க மேடம் பரதேசியா கிடக்குறீ, இந்த ஊர்ல என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறான் மேடம். நான் என்ன மேடம் வந்தது? ஊர்ல யாருமே பேச மாட்டாங்க, நாங்க ஒன்னா ஒதுக்கி வச்சு எழுதி அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க மேடம். சரிம்மா, உங்க பையனை அனுப்பிச்சு வைக்கிறோம் உங்ககிட்ட. சரி, வர சொல்லுங்க மேடம். நல்லா இருப்பிய. அம்மா பேசுப்பா. வீட்டுக்கு வரமா அழுவாதீங்க. இருக்கிறேன் சீக்கிரம் உங்க அம்மா போய் பாருங்க. சரி, இந்த பொண்ணு சொல்லிட்டு சரி வர்றோமா வைங்க. வாயா, நம்ம என்ன என்ன பண்ணாலும் வந்தாச்சு, அம்மா மூணு பேரும் செத்து போவோம். வாயா இருந்து விட்டு விட்டேன். சரி வர்றேன், அது வந்தீங்க இன்னைக்கு வரேன். அம்மா தைரியமா இருங்க, பையன் வந்துடுவான்னா. சொல்லு. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க கூட வருவாங்க. நீங்க போய் உங்க ஊருக்கு போய் உங்க மாமியார்கிட்ட பேசி நீங்க தைரியமா இருப்பீங்களா அந்த வீட்டுல? எனக்கு அங்கே வந்து போனால் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணுமா? அங்கே போய் நான் என் பிள்ளைங்களோட இருக்கணும், எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு. நான் போய் வெளியில் போய் சம்பார் ஏதோ ஒரு வேலை பார்த்து சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி வேணும். வேலை போயிருக்கோம், போனாலும் கூட நான் எப்படி போய் வெளியில் வேலைக்கு போவேன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களே,
நீங்க சீட்டு பிடிச்சிருக்கீங்க, வேலைக்கு போயிருக்கீங்க, நீங்க நினைச்சா வேலைக்கு போக முடியாதா? முத வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் மேம், எந்த கெட்ட பேரும் இருந்தது. இப்பதான் இப்படி ஒண்ணுமே இல்லாம போனாவே தான் என்னை அடிச்சு விரட்டுறாங்க, கொளுத்துங்கிறாங்க, இப்படி எல்லாம் அடிச்சு உயிர் தப்பி வந்ததே சத்தியமா நான் போய் சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட மறைச்சது ஒண்ணு. பசங்க என்ன பண்றாங்க உங்க பசங்க? அவங்க கூட இருந்தது, அவங்க கூட தான் நிக்க, அவங்களதான் மிரட்டி மிரட்டி உங்க அம்மா வந்தா கொளுத்தி விட்டுருவோம், போனீங்கன்னா கொளுத்தி விட்டுருவோம், உங்களையும் சேர்த்து வச்சு உங்க அம்மா கூட கொளுத்தி விட்டுருவோம். அதோட ஏதாச்சும் அவங்க கொஞ்சம் மைண்ட் மாதிரி என்டர் பண்ணுறோம். அவங்கள பாருங்க மேம், அப்படி தக்காளி போகிற மாதிரி அப்படி வச்சுருந்தேன் மேம். இப்போ எனக்கே தெரியலைங்க மேம், என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்களோட கும்பலோட கும்பலாக நிற்கிறாங்க, எனக்கு அவங்க தான் தெரியலை, யாரோ மாதிரி இருக்காங்க மேம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? 11வது சேர்த்து விட்டேன், இப்போ படிக்கிறாங்களா படிக்கலை எதுவுமே எனக்கு தெரியலை மேம். சரி, முதல்ல உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் எனக்கு எதுவுமே எனக்குன்னு யாருமே எதுவுமே இது பண்ண முடியாமல் தான். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கூட வருவாங்கம்மா, நம்ம நேரம் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க கூட அவங்க கூட்டிட்டு போவாங்க, என்ன நடக்கிறது பார்ப்போம், அவங்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சரியா? எனக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணி விட்டு எனக்கு பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. சரி, முதல்ல போய் பார்ப்போம். சரி, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்ல அதெல்லாம் தாண்டி அவங்க திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் முக்கியம். பசங்க வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம யார் அவங்கள தப்பு பண்ணவங்க சொல்லறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ்? தாய்க்கு பிள்ளைங்களை பார்க்கணும், பசங்களையும் அம்மாவையும் பிரிக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.